எல்லாருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் என்னுடைய ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சில் எல்லோரும் வந்திருக்கோம். இப்போ எனக்கு திருப்பி ஷூட்டிங் போன மாதிரி இருக்குது. எல்லோரையும் பார்த்து அதை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தோம். எப்படி இது ஒரு இயலாத காரியத்தை வந்து மணி சார் எடுத்து 155 நாளில் வந்து ரெண்டு பார்ட்டை முடிச்சிருக்காரு. இன்னுமே வியப்பாக இருக்குது அதை பற்றி யோசிக்கும் போது. கண்டிப்பாக இது இந்த மாதிரி ஒரு க்ரூ இல்லைன்னா, இந்த ஆர்டிஸ்ட் இவங்க எல்லோரும் இல்லைன்னா, இந்த ஒத்துழைப்பு இல்லைன்னா, ரஹ்மான் சார் இல்லைன்னா, ரவிவர்மன் சார் இல்லைன்னா சொல்லிகிட்டே போகலாம். அவங்கெல்லாம் இல்லைன்னா இதை பண்ணியிருக்க முடியாது. இந்த ஒரு மிகப்பெரிய சினிமாவில் நானும் பார்ட்டாக இருக்கேன், பொன்னியின் செல்வனாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை பல பேருக்கு கிடைக்காத ஒரு மேடை, அது எங்கள் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு தருணத்தை ரசிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மைண்ட் செட்டாக இருக்குது. நான் ரசிக்க போகிறேன், என்னோட சேர்ந்து நீங்கள் எல்லாருமே ரசிங்க. நன்றி. முதல்ல வந்து இது வந்து இமேஜினேஷனுடைய உச்சக்கட்டம் இது. ஏன்னா அந்த காலத்தில் நம்ம ராஜா கதைகள் கேட்டிருக்கோம், அதை பார்த்ததில்லை யாருமே. ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இமேஜினேஷனுடைய எபிட்டோம் இது. அப்போ எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்லாம் நினைக்கும் போது அது வெறும் இமேஜினேஷன் தான். ஸோ அப்போ இருந்த சில ரிசர்ச், மணி சாருடைய ஸ்க்ரீன் ப்ளே, அவருடைய டயலாக்ஸ், இதெல்லாம் தான் ஹெல்ப் ஆச்சு இதை வந்து உயிர் கொடுக்கறதுக்கு. பொன்னியின் செல்வன்ற கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கறதுக்கு அவருடைய ஸ்க்ரீன் ப்ளே தான் ஹெல்ப் ஆச்சு. அவர் ஸ்லோவாக அப்படியே ஒவ்வொன்றா இன்ஜெக்ட் பண்ணுவார் நமக்குள்ள. அவன் யார், அவன் பொலிட்டிக்கலி கரெக்ட், அவன் வந்து அண்ணங்கிட்ட எப்படி இருப்பான், அக்கா கிட்டே எப்படி இருப்பான், அப்பா கிட்டே எப்படி இருப்பார் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லி 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 பொன்னியின் செல்வன் கீழேயே பார்க்க மாட்டார், அவர் பார்வை வந்து மேலோக்கிந்தான் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ ஒவ்வொரு விஷயமா அவர் சொல்ல சொல்ல எனக்குள்ளே அதை ஏற்றிக்கிட்ட ஒரு 6 மாதம் ஷூட்டிங்கு முன்னாடி அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஸோ அது எல்லாமே இன்றைக்கி யூஸ் ஆகிருக்கு, அதை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக, தேங்க்யூ.